பிரைஸ்தரார் திரு பாடல்கள் 34 இறை வார்த்தை 15. ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன, அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. இரக்கமே உருவான எங்கள் அன்பின் பரலோக தகப்பனி, இந்த காலை பொழுதுமை நோக்கி செவிக்க எங்களை அழைத்ததற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. இன்று கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன, அவர்கள் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. அப்போ பாருங்க, ஆண்டோடைய கண்கள் யாரை பார்க்குதுன்னா நீதிமான்களை தான் நோக்கி பார்க்குது. அவருடைய செவி, அவர் யாருடைய மன்றாட்டை கேட்கிறாரா, நீதியாய் நேர்மையாய் நடக்கிற ஒவ்வொருடைய மன்றாட்டையும் ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். இந்த நாளை நம்ம இந்த யோசேப்பை பற்றி நாம் இறை வார்த்தையில் வாசித்திருக்கிறோம். தொடக்க நூலில் 37 அதிகாரத்தில் கூட கொடுத்துருக்காங்க, யோசேப்பு ஒரு எப்படிப்பட்டவராக இருக்கிறார், நேர்மையான ஒரு மனிதராக இருந்தார், தூய்மையான ஒரு மனிதராக இருந்தார். ஆனால் அவர் எந்த பாவமும் செய்யலை. ஆனால் அவருக்கு கிடைத்த தண்டனை எப்படின்னா, தன் சகோதரர்களால் அவர் பழிவாங்குகிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். தம் சகோதரர்கள் அவரை என்ன செய்தார்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பாதாளத்தில் அவரை தள்ளி விடுறாங்க, அவர் கொலை செய்ய அவரை முயற்சிக்கிறாங்க. அவர் தம்முடைய தகப்பனுக்கு பிரியமான மகனாக இருந்தார், அதனால் அவர் கடவுளோடும் இணைந்திருந்தார். கடவுள் அவருக்கு பலவிதமான அற்புதங்களை செய்தார், கனவு மூலியமாய் அவருக்கு வெளிப்படுத்தினார். அவருக்கு அவருடைய வாழ்க்கையில் நிகழ இருக்கிற காரியங்கள் எல்லாம் கனவு மூலியமாக சொல்கிறாரு. தன் சகோதரர்கள் வந்து தம்முடைய காலடியில் வணங்கி இருக்கிற மாதிரி அவர் அந்த கனவை தன் தகப்பனிடத்திலும் சகோதரத்தில் சொல்லும்போது அது என்ன, சகோதரர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை. அப்போ என்ன செய்கிறாங்க, அந்த யோசேப்புவை எப்படியாவது கொலை செஞ்சிடணும், நம்ம சகோதரனை நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாங்க, அவரை படுகுழியில் தள்ளிடுறாங்க. விலங்கு வந்து அவரை சாப்பிடட்டும், நம்ம வந்து அப்பா கேட்டால் நம்ம வேறு மாதிரி சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து பழி வாங்குகிற எண்ணத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் யோசேப்பு அப்போது எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார், தம்முடைய சகோதரர்கள் நம்ம இப்படி செஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனம் நொந்து அழுதிருப்பார். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். ஆனால் ஆண்டவருடைய கண்கள் யாரை நோக்கியிருக்கு, நீதிமான்களை நோக்கியிருக்கு. யோசேப்பு நீதிமானாக இருந்தார், அதனால தான் அவருடைய வார்த்தைக்கு அவர் செவி கொடுத்தார், அவர் மன்றாட்டை ஆண்டவர் கேட்டார். கேட்டதுனால தான் அந்த ரூபன் வழியாய் அவருக்கு தயவு கிடைத்தது, தன் சகோதரன் ரூபன் வழியாய் அவருக்கு தயவு கிடைத்தது. அவர் என்ன சொல்கிறாரு, குளசிறனால நமக்கு எந்த பயனும் கிடையாது, வாங்க நம்ம அவர் வந்து வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்மேல் வழியை கொடுக்க வந்து அவரை விற்கிறாங்க 20 வெள்ளிக்காசுக்கு. அப்போ பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ 30 வெள்ளிக்காசுக்கு யூதாஸ் காட்டி கொடுத்தார், இவரை வந்து 20 வெள்ளிக்காசுக்கு வந்து யோசேப்பை வித்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அவரை எப்படி வழி நடத்தினார், ஒரு ஆளுநராக, எகிப்தில் ஒரு ஆளுநராக அவரை வந்து உயர்த்தினார். அப்போ பாருங்கள், நீதிமான்களாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. நேர்மையாக இருக்கும்போது, நீதியாக இருக்கும்போது, நம்ம படுகுழியில் நம்ம இருந்தாலும் ஆண்டவர் நம்ம தூக்கி நிறுத்துகிறார். இருள் சொல் பள்ளத்தாக்கி நடக்க நேர்ந்தாலும் நான் உன்னோடு இருப்பதால் எந்த தீங்கிக்கும் அஞ்சிராத பாதுகாப்பே நான் சொல்கிறார். அதே போல தான் யோசேப்பு வழிநடத்துகிற தேவன், நீதிமானாக இருந்து அவரை வழிநடத்துகிற தேவன் நம்மளையும் எல்லா விதமான தீமைகளிலிருந்து பாதுகாத்து யோசேப்பு உயர்த்தினது போல நம்மளையும் ஆண்டவர் உயர்த்த ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், நீதிமான்களாக நேர்மையுள்ளவர்களாக இருக்கும்போது தான் நம்முடைய மன்றாட்டுகள் ஆண்டவருடைய காதுகளுக்கு கேட்கப்பட்டு அவருடைய கண்களிலிருந்து நமக்கு தயவு கிடைக்கும். இந்த இறை வார்த்தை மூலமாய் நாம் தெரிந்து கொள்வோம். அதற்காக இந்த நாளில் செவிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா யோசேப்பு எவ்வாறு ஆசீர்வதிக்கிறோம், அதுபோல எங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். எங்களை மட்டுமல்ல தகப்பனே, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் துன்பத்தில் இருக்கும்போது, அவருடைய படுகொலையில் இருக்கும்போது அவர்களை தூக்கி அவர்களுக்கு நிறைய ஆசிரியை அருளையும் தந்தரில் விடுவாய் என்று மன்றாடுகிறோம்ப்பா. இவர்களை ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுகிறோம். ஆமென்.